ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சுவையாக வஞ்சர மீன் எப்படி வறுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ வஞ்சர மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போது இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு 10 பல், ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தழையை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ மீனுக்கு இதுக்கு போதுமான அளவு. இப்போது எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அந்த பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி நறுக்குனா போதும். ஏன்னா நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம், அப்படியே யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதனால் கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணிக்கினா போதுமாக இருக்கும். இப்போ இந்த 1/2 கிலோ மீனுக்கு அதெல்லாம் அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மீனில் மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த காரம் உப்பு எல்லாமே அந்த மீனுக்குள்ளே இறங்கும். அப்போ தான் மீன் வந்து வறுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த மீனோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் எலுமிச்சை ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, 1/2 ஸ்பூன் போதும். இதையும் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணாதான் அந்த காரெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். ஸ்பூனில் கரண்டிலெலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உள்ளே இறங்காது. ஸோ பாருங்கள், லெமனும் சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 அன் அவர் ஊறணும். 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறினாதான் அதில் காரம் உப்பு எல்லாம் வந்து பிடிக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. நான் இதை இப்போ ஒரு 1/2 அன் அவர் அப்படியே மூடி எடுத்து வச்சிடுறேன். இப்போ 1/2 அன் அவர் ஆயிடுச்சு, இதை நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அந்த பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம மசாலா தடவி வச்ச மீன்களை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீனை திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ரெண்டு சைடும் வேகும். பாருங்கள், அந்த சைடு நல்லா எப்படி செவந்து வந்திருக்கு, அதே மாதிரி இந்த சைடும் வரணும். அப்போ தான் மீன் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி அந்த சைடும் வேகணும், அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மீனை எடுத்துடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுக்கணும், அப்போ தான் வெந்துடுச்சு அப்படின்ற அர்த்தம், இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, பொன்னிறமாக இருக்குது. அவ்வளோதான், மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இதோட லெமன் வேணும்னா நீங்கள் புழிஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.